ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நிகழப் போகிற அதிசார குரு பெயர்ச்சி எண்கணித ரீதியாக என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து ஒருவரி அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி நான் கொடுத்துருந்தேன். அதை பார்க்கலன்னா கீழே வந்து அதற்கான டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது, குயிக்காக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட்டாக கொடுக்க போகிறோம். இது 1 to 31 தேதிகளில் பிறந்த அனைவருக்குமே இதில் வந்து பலன்கள்ங்கிறது இருக்க போகுது. பொதுவாக எண்கணித ரீதியாக 1 to 9 வரைக்குமான எண்களுக்குள்ளாரையே இந்த 31 தேதிகளை நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம். 2, 11, 20, 21 இந்த தேதிகளில் பிறந்த அனைவருமே வந்து இரண்டாம் எண் ஆதிக்கம் சந்திரனுக்குரிய ஆதிக்கத்தில் வருவாங்க. சந்திரனாலே கடகராசி. ஸோ கடகராசியோட இதை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி பார்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதை பற்றி புரியலனா ஒரு சின்ன ஒரு குயிக்காக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். 1, 10, 19, 28 இதெல்லாம் சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட எண்களாக நீங்கள் கருதணும். இதில் சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து ஜோதிட ரீதியாக ராசியோட கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சூரியன்னா வந்து எந்த வீட்டில் இருப்பார் அவர், அந்த வீட்டிற்குரிய தன்மைகள் இவங்கள்ட்ட காணப்படும். இப்போ நம்ம குரு அதிசார பெயர்ச்சி பற்றி நம்ம சொல்லும்போது சிம்ம வீட்டை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த 1 எண் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது இந்த 1 to 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் துவங்கி செப்டம்பர் மாதம் வரைக்குமான ஒரு கலெக்டிவான ஒரு ரிசல்ட் இது. ஸோ இந்த இந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன்கள், இப்போ நான் சொல்லக்கூடிய பிரத்யேக பலன்கள் அப்படிங்கிறது பொருந்தக்கூடியதாக இருக்கும். சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலங்கள் அப்படிங்கிறதே வந்து ஏப்ரல் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் இருக்க போகுது. இந்த குறைந்த காலத்தில் சில பேருக்கு நல்லவைகள் அதிகமாகவும் சில பேருக்கு வந்து சில செட்பேக்ஸ், அதாவது திடீர்னு காரிய தடைகள் ஏற்படுவது, இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்த விஷயத்தில் திடீர்னு ஒரு சுணக்கம் ஏற்படுவது, இது எல்லாமே நடக்கும். இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ விலாவாரியாக பார்ப்போம். இது இந்த சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட 1, 10, 19 தேதிகள், 28 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு மட்டுமல்ல சிம்ம ராசியில் பிறந்த நீங்களுமே கூட இதை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு இது பலன்கள் நான் சொல்கிறேனோ அந்த பலன்கள்லாம் வந்து இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சரி சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருக்கும். இந்த அதிசார குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை உங்களுக்கு சுமாரான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இதை வந்து நீங்கள் வந்து ராசி பலன்களாக பார்க்கும் பொழுது சில நேரங்களில் ரொம்ப பெஸ்ட்டாக கூட இருக்கும், பட் இது பேலன்ஸ் பண்ணி தான் நடக்கும். ஏன்னா டேட்ஸ், நம்பர்ஸ் இதற்கும் வந்து வேல்யூஸ் ரொம்ப அதிகம், அதனுடைய வைப்ரேஷனும் சேர்ந்து தான் பலன் தரப்போகுது. ஸோ அதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து எல்லா வகையிலையும் அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த பதிவை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து உங்களுக்கு முழுமையாக பயன் தரணுங்கிறதுனால தான் நான் வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இந்த அதிசார குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் வந்து நல்ல வேகமாக ஓடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயங்கள், உங்களுடைய முயற்சிகள், முயற்சி ஸ்தானத்திற்குரிய வெற்றிகள், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாகும் அந்த அந்த முயற்சிகளுக்குரிய ரிசல்ட்டுங்கிறது. உடனடியாக வந்து எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்படவே வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க, நல்லதுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஓரளவு சுமாரான ஒரு தன்மையில் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற அளவில் மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. ஆனால் நிச்சயம் வந்து உங்களுடைய முயற்சிக்குரிய அந்த ஒரு வெற்றிக்கான அறிகுறிகள்ங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தெரிந்து கொண்டே இருக்கும். அதுக்கான ரிசல்ட் வந்து டிலே ஆகும், பட் டினே ஆகாது, அதாவது கிடைக்காம போகாது, கண்டிப்பாக கிடைக்கும், கொஞ்சம் ஸ்லோவாகி கிடைக்கும் உங்களுக்கு. சரி, இந்த காலகட்டத்தில் நான் என்னென்ன முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் வேலை தேடிட்டு இருந்தீங்க, அல்லது நீங்கள் வந்து புதிதாக ஏதாச்சும் ஒரு தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகளில் இருந்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்களில்
இதற்கான இடம் பார்த்து வைப்பதோ, ஒரு பிஸ்னஸ் செய்ய வரதா இருந்தா, அல்லது ஒரு கம்பெனிக்கு நியூ கம்பெனி நியூ ஜாபுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு தேவைப்படுகின்ற அந்த எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள், அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்காக உங்களை எக்யூப் பண்ணிக்குவது, உங்களை தயார்படுத்தி கொள்வது, அது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம். ஆனால் இதற்கான பலன்கள்லாம் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்லேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். நான் சுமாராக இருக்குன்னு சொன்னால் மோசமாலாம் இருக்குன்னு சொல்லலை. ஸோ ஆகஸ்ட் அக்டோபர் இந்த மாதங்கள்லாம் வந்து ரொம்ப அனுகூலமான மாதமாகவே இருக்க போகுது இந்த அதிச்சார குரு பயிற்சி காலங்களில். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அதற்கான தயாரிப்பு நிலையில் வந்து நீங்கள் உங்களை வச்சுக்கோங்க. இப்போ ஃபினான்ஷியல் ரீதியாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தால் எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அதற்கான தயாரிப்புகள் அதை வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறது, சரியான பிளேஸ் பார்த்து அதுக்கான வந்து அமைப்புகளுக்கான விஷயங்களை ப்ரிப்பரேட்டரி திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், முன் தயாரிப்புகளை வந்து நீங்கள் வந்து செய்து வச்சுக்கணும். ஆனால் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் அக்டோபர் மாதங்களில் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து இதற்கான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய காலமாக அது இருக்கும். அக்டோபர் மாதத்தில் இதற்கான முழு பலனையும் நீங்கள் வந்து அனுபவிக்கலாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் பொருளாதார ரீதியாக ஒரு சில உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, வெளியிலேருந்து உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். சில பேர் வந்து இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப பொருளாதார மந்த நிலையாக இருக்குன்னு கூட சொல்லலாம். சில பேர் வந்து சிரமத்திற்கும் உள்ளாகி இருக்கலாம், அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். உங்களுக்கு இந்த இதற்கான தேவை, அதாவது ஒரு கடன்கிறது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். அதே சமயத்தில் ஒரு பிஸ்னஸ் துவங்குவதற்கோ அல்லது ஒரு சுப காரியங்கள் செய்வதற்கோ, அது வீடு கட்டுவதாக இருக்கலாம், வீடு வாங்குவதாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து சுப செலவுகள்னு சொல்லுவோம் இல்லையா, இது போன்ற விஷயங்களுக்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். இந்த காலகட்டத்தை மிகச்சரியாக பயன்படுத்திக்கோங்க. இதில் வந்து நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். புதிதாக துவங்கக்கூடிய பிஸ்னஸை வந்து இந்த காலகட்டத்தில் இனாகரல் பண்ணிடாதீங்க. அதற்கான அதனால தான் நான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன், அதற்கான ப்ரிப்பரேட்டரி திங்ஸை வந்து நீங்கள் செய்துக்கலாம், பட் நீங்கள் துவங்குவதற்கான நாட்களை வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ வீட்டில் வந்து நீங்கள் வந்து திருமணத்துக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, நான் சுப செலவுகள் நடக்கும்னு சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கான முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடியது, அந்த திருமணம் கூடி வரக்கூடிய காலங்கள் வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் அந்த காலத்தில் வந்து நீங்கள் மேரேஜ் செய்கிற மாதிரி இருக்கும். பட் முன்னாடி நீங்கள் வந்து அதுக்கான முயற்சிகள் முன்னெடுத்திருப்பீங்க, சரியான அலைன்ஸ் அமையும், அதற்கான ஃபங்க்ஷனை நீங்கள் நடத்துறது வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வைத்துக் கொள்வதாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, பழமை வாய்ந்த குரு ஆலயங்களுக்கு, அதாவது குருங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், இது வந்து குரு தட்சிணாமூர்த்தியாக எடுத்துக்கொள்ளலாம், ஷீரடி சாய்பாபாவாக எடுத்துக்கொள்ளலாம், அன்னை தெரசா போன்ற மிகப்பெரிய ஒரு தங்களுடைய வாழ்வையே இந்த உலகத்திற்காக அர்ப்பணித்தவங்களுடைய வழிபாடெல்லாம் நீங்கள் செய்யலாம். இவங்களையெல்லாம் நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கான முயற்சிகளுக்கான ஒரு வெற்றிகளை அந்த ஒரு குருவோடைய ஆசீர்வாதமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மட்டுமல்லாமல் நீங்கள் வருங்காலத்திலையும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய தேதிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வது. இப்போ உங்களுக்கு நான் வந்து சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட மனிதர்களாக சொல்லிகிட்டு இருக்கேன், சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன், 1, 10, 19 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முடிவுகளையும் முயற்சிகளையும் வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் எப்போதுமே செய்யலாம், இந்த குரு அதிசார பயிற்சிக்காக மட்டுமல்ல எப்போதுமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதையும் சேர்த்து நீங்கள் வந்து இந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அது சக்ஸஸை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகும். ஒரு ஆர்கானிக்கான சக்ஸஸ், இயற்கையான முறையில் ஒரு லெஸ் எஃபோர்ட்டில் நல்ல ஒரு உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு வெற்றிகளை இந்த தேதிகளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொருளாதார உதவிகள் கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன், அதுலேயும் நீங்கள் கவனமாக தேவைக்கான பணங்களை மட்டும் பெற்றுக்கொள்ளணும், கடன்களை மட்டும் பெற்றுக்கொள்ளணும். சில பேர் இந்த காலத்தில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா வாங்கிக்குவாங்க, அது மாதிரி செய்தீங்கன்னா வரக்கூடிய காலங்கள் அது சிரமமாக போயிடும். அதனால் தேவைக்கான
தொகையை மட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவி பெறக்கூடிய இடத்துல இருந்து நீங்கள் செய்து வாங்கி கொண்டால் அது உங்களை வந்து காப்பாற்றும், உங்களுடைய மேன்மேலுமான முயற்சிகளுக்கு அது மிகச்சரியாக கை கொடுத்து உதவும். இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே தேதியின் அடிப்படையிலையும் சிம்ம ராசிங்கிறத அடிப்படையில் மட்டும் நான் சொல்லிட்டு இருந்தேன். இதுல வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும், உங்க பிறந்த தேதியின் கூட்டு எண். அது பிறந்த தேதியின் டோட்டல் எப்படி பார்க்கணும்னா உங்கள் தேதி அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ உதாரணத்திற்கு 1/1/2021 வச்சுக்கோம், இந்த வருஷத்தின் முதல் தேதியாக வச்சுக்கோங்க. 1/1/2021 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையும் உன்னோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா அதுதான் கூட்டுத்தொகைன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த நம்பருக்குமான பலன்களையும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். முக்கியமாக ஒவ்வொருத்தருடைய பெயரிலும் ஒரு எண் சம்மந்தப்படும், அந்த எண் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். பிரத்யேகமாக ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் இந்த ஒரு இலவச குறிப்புகளாக உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை நான் கொடுக்குறேன். அதற்கு எனக்கு தேவைப்படுகின்ற விஷயங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, இது ரெண்டுத்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது அனுப்பிச்சதற்கு பிறகு எனக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளையும் நான் வந்து பதிவு பண்ணி அனுப்புவேன். ஆனால் இதற்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் யாருக்கு நிறைய வரும்பொழுது எனக்கு வந்து டிலே ஆகுது அவங்களுக்கு பலன்கள் கொடுக்கறதுக்கு. ஸோ யாருக்கு முன்னுரிமை கொடுப்பேன்னா ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு வந்திருக்கீங்கிறது எனக்கு புரியும். ஸோ உங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுத்து நான் வந்து குயிக்காக பலன் தருவதற்கு உபயோகமாக இருக்கும். நன்றி.